விருந்து மாதிரி தான் வச்சுங்களேன். ஒரு அம்மா கைப்பக்கத்துல நல்லது. அதை விட்டு மட்டன், நாட்டுக்கோழி, குடல், ரத்தப்பொரியல், தலைக்கறி. உண்மையிலுமே சொல்றேன், நான் சும்மா இதுக்காக சொல்ல, நேம் சேக்கா சொல்ல, எல்லாமே சொந்த தயாரிப்புல பண்றாங்க. நம்மள வந்து எல்லாமே வில்லேஜ் ஸ்டைல் தாங்க. நாட்டுக்கோழி ஒரு அட்டகாசம். வணக்கம் நண்பா, வெல்கம் டு கார்த்திக் சிவ சேனல். நீங்க எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, நாயக்கர் மெஸ் அன்னூர்ல இருக்கிற நாயக்கர் மெஸ்ங்க. நாயக்கர் மெஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சக்தி ரோட் பழைய தாலுகா ஆபீஸ் பக்கத்துல தான் இருக்கு. இங்க ஸ்பெஷலி பாத்தீங்கன்னா ஹோம்லி ஃபுட். அந்த ஹோம்லி ஃபுட்ல கூட பாத்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. நாயக்கர் விருந்துன்ற ஒன்று கொடுத்துட்டு இருக்காங்களா, இன்னும் அவங்க அமௌண்டே தீர்மானிக்கல. ஜஸ்ட் 500 to 750 வரும்ன்றாங்க. கிட்டத்தட்ட 8 வகையான அசைவ விருந்தையும் பிளஸ் மீல்ஸ் வந்து அன்லிமிட்டட்ல கொடுக்குறாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா 8 விதமான ஐட்டம் பிரியாணி பிளஸ் மீல்ஸ் அந்த மாதிரி நிறைய கொடுக்குறாங்க. தலைகறி, நாட்டுக்கோழி, குடல், பிளஸ் சிக்கன் ஃப்ரை, அந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் கொடுக்குறாங்க. குடல் மட்டும் தனியா வேணும், நாட்டுக்கோழி தனியா வேணும், மட்டன் மட்டும் தனியா வேணும், அந்த மாதிரி வாங்கிக்கலாம். சப்போஸ் நல்லா சாப்பிடுறாள், நல்லா திருப்தியா சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஒரு வாழல விருந்த வந்து வாங்கி நம்ம அழகா சாப்பிட்டு போயிடலாம். ஒரு திருப்தியா எல்லா சைட் டிஷும் உங்களுக்கு கவர் ஆயிடும். ஒவ்வொரு சைட் டிஷும் தனித்தனியா வாங்கினீங்கனாலே 150 ரூபா, 110, 120, 150 வந்துடும். அதை கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப அஃபோர்டபுளா இருக்கும். அதுக்காக அந்த கான்செப்ட் வச்சிருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம். நாயக்கம் பிளஸ் அப்படின்னா தான் கொடுக்குறாங்க பார்ப்போம். பிளஸ் மக்கள் நான் சொல்றேன்னு கேட்போம், ஓனர் என்ன சொல்றேன்றத பார்ப்போம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கார்த்திக் சிங், நான் உங்கள் கார்த்திக். ஓகேவா, வாங்க வீடியோ பார்க்கலாம். நாயக்கர் மெஸ் சின்னதுரை. நாயக்கர் சின்னதுரை 500 அம்பாள் பங்க தாண்டிங்க, கோர்ட்டு பக்கத்துல புதுசா ஒரு கோர்ட்டா இருக்கு, பழைய தாலுகா. சரியே, ஆனா இதுக்கு முன்னாடி வேற எங்க இருந்தது? முதல்ல வந்து அம்பாள் பக்கம் அருகே வந்து சானாமலை பிரிவு எதிரில் இருந்ததுங்க. இப்போ வந்து இங்க மாத்திருக்கீங்க? இங்க வந்து 3 வருஷம் ஆச்சுங்க. 3 வருஷம் ஃபுட்ஸ் வந்துங்க. நம்மள நாட்டுக்கோழி பேசலங்க. அதை விட்டீங்கன்னா மட்டன், நாட்டுக்கோழி, குடல், ரத்தப்பொரியல், தலைக்கறி, ரத்தப்பொரியல். அடுத்ததாக வந்துங்க விரைவில் வந்து விருந்துன்னு சொல்லி கல்யாண விருந்துங்கிற மாதிரி ஒரு 7-8 விரைவில் ஆரம்பம். அதுல வந்துங்க மட்டன், நாட்டுக்கோழி, பிராய்லர் சிக்கன், தலைக்கறி வறுவல், ரத்தப்பொரியல், மட்டன் பிரியாணி, ஒயிட் ரைஸ், சாப்பாடு ஃபுல் பதுவா குடல், குடல் குழம்பு உடங்கு. இது வந்து எந்த ஊர் சமையல் உங்களுக்கு? அன்னூர் சமையல். நான் வந்து முதல் ரியல் எஸ்டேட் பண்ணி நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து திடீர்னு வந்து நீ ஹோட்டல தொடங்கலாமே அப்படின்னு சொன்னாருங்க. அதுல வந்து நம்மளுக்கு 6 ரூபாய் வந்து நானே கத்துக்கிட்டாங்க. பிரிட்ஜோ அதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. அதெல்லாம் அது இல்லைங்க, எல்லாம் வீட்டு முறைக்கு தாங்க. எல்லா வீட்டு முறை தான். மசால் சின்ன வெங்காயம் தாங்க. வரமிளகாய் சட்னிக்கே வந்து காலைல வந்து பச்சை மிளகாய் யூஸ் பண்ண மாட்டாங்க, பரமலா சட்னி தான். ஆமா, அது வந்து உங்களுக்கு உடம்புக்கு கெடுதல் இல்லைங்க. ரெண்டாவது வந்து லேட்டா வரைக்கும் வச்சுக்கலாம், நம்ம உடம்புக்கு எஃபெக்ட் கிடையாது. அல்சர் இந்த கம்ப்ளீட்ல இருக்கீங்களா, அவங்களுக்கு ரொம்ப சேஃப். என் பேர் பெருமாள். இந்த பக்கம் 100 வரும்போதெல்லாம் லஞ்ச் டைத்துல இங்க வந்தா இங்கதான் கண்டிப்பா சாப்பிடுவேன். இது நம்ம வீட்டுல சாப்பிடுற மாதிரி அந்த சைடு எஃபெக்ட் எதுவும் இருக்காது. ஒரு சில ஹோட்டல்லாம் சாப்பிட்டா வயிறு ஒரு மாதிரி, நம்ம வந்து வீட்டுல சாப்பிடுற மாதிரி ஒரு அம்மா கைப்பக்கத்துல நல்லா இருக்கு. சைஸ்ட் மட்டன் போடுறது இதெல்லாம் நல்லா இருக்கு. பேர் முருகானந்தங்க. இப்பெல்லாம் இந்த பக்கம் கிராஸ் ஆகுமோ, அப்பெல்லாம் இந்த கடையை திரும்பி பார்க்காம போக மாட்டோம். ஏன்னா அந்த அளவுக்கு இது வந்து என்ன அட்ராக்ட் பண்ண கடை. இங்கே ரெகுலராக வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்கு வருவோம். டேஸ்ட் வந்து அல்டிமேட். உண்மையிலுமே சொல்கிறேன், நான் சும்மா இதுக்காக சொல்ல, நேம் சேக்காக சொல்ல, ரொம்ப வீட்டில் என்ன மாதிரி பண்ணுவாங்களோ அப்படி தான் இவங்க வந்து கடையிலே பண்ணுறாங்க. என் பேர் உமாவதி. இது வந்து முழுக்க முழுக்க வீட்டு மூலமா இல்லைனா கமிஷன் மூலம்? வீட்டு முறை சமையல். டிஃபன் வந்து சாம்பார் சட்னி, கார சட்னி, தேங்காய் சட்னி, அது போக குடல் இருக்கும். மட்டன் நான்வெஜ்ல வந்து குடல் இருக்கும் இட்லிக்கு. மதியம் சாப்பாடு வந்து சாப்பாடு, மட்டன் குழம்பு, சாம்பார், பருப்பு, ரசம், தயிர் மோருக்கும், மாட்டுப்பால் தயிர். புதுசா வந்து சாப்பிட்றவங்களும் சரி, முதல் கஸ்டமரும் சரி, நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. யார் வந்து சாப்பிட்டாலும் நல்ல உணவுங்க, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் போவாங்க. பருப்பு ஐட்டத்துல வந்து பச்சைப்பயிர் ஒரு நாளைக்கு, தட்டைப்பயிர் ஒரு நாளைக்கு, கொள்ளு பருப்பு ஒரு நாளைக்கு, மாத்தி மாத்தி பருப்பு ஐட்டம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்றும் இருக்குங்க. பருப்பை விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு சிலர். மட்டன் குழம்பு விரும்பி சாப்பிடுறவங்களும், நான்வெஜ் விரும்பி சாப்பிடுறவங்களும் இருக்காங்க. மெயினா பருப்பு ரொம்ப விரும்பி சாப்பிடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இது வந்து தக்காளி. தக்காளி ரசத்துக்குங்க. எல்லாருமே விரும்பி வராங்க, வெளியிருந்து வராங்க, இங்கிருந்து வராங்க. இங்க கோயம்புத்தூர்ல இருந்துங்க, ஈரோடு, திருப்பூர் எல்லா பக்கம் இருந்து வராங்க. நல்லா இருக்குதுங்க. இங்க வந்து சொத்தமான எல்லாமே இவங்களே தயாரிச்சு, இவங்களே சாப்பாடு, சாம்பார், மட்டன், சிக்கன் எல்லாமே சொந்த தயாரிப்புல பண்றாங்க. இந்த பொடி, இந்த அஜினமோட்டோ அது இதெல்லாம் இல்லைங்க. அதனாலதான் இவங்க தரமா கொடுக்குறாங்க. விரும்பி சாப்பிடறவங்க மட்டன் சாப்பிடுங்க, குடல் எதை வேணாலும் சாப்பிடலாங்க, எல்லாமே டேஸ்டா இருக்கு. இந்த உணவத்துல பாத்தீங்கன்னா மீன் மட்டும் இல்லையா, ஏன்னா வந்து அந்த ஸ்மெல் வரும். பிளஸ் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்கிறதுனால டோட்டலா மீன் டோட்டலா அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஒரு ஆட்டு கறி பிளஸ் மட்டன், சிக்கன், குடல் அந்த மாதிரி ஆட்டு சம்பந்தப்பட்ட விஷயமா போயிட்டாங்க. சிக்கன் இருக்கு, ஊர் சமையல சமைச்சிட்டு இருக்காங்க. அக்கா வணக்கம், உங்க பேருங்க? கௌரி. ஓகே, சொல்லுங்க, இந்த கடையை பத்தி சொல்லுங்க. என்ன சமைக்கிப்பாங்க? நல்லா சூப்பரா சமைக்கிறாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. இதே தாங்க.
எந்த கலப்படமும் கிடையாதுங்க. ஒரிஜினல் தாங்க, ஒரிஜினல் தாங்க. இல்ல நான் வீட்டுல இருந்தே செய்யறாங்க, எல்லாமே வீட்டுல இருந்தே தாங்க, சொந்த பொருளே தாங்க. பின்ன இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கெல்லாம் அதெல்லாம் போடுறது இல்லைங்க, எல்லாம் அன்னைக்கு அன்னைக்குதான் கரெக்டா தான் இருக்குங்க. ஆமாங்க, எது மாவுல இருந்து எல்லாத்துலயுமே அன்னைக்கு அன்னைக்கு முடிச்சுக்குவாங்க. மானி இட்லி, பொங்கல், தோசை, ஆனியன் தோசை, சாதா தோசைங்க, முட்டை தோசை, சாம்பாரு சட்னி, தேங்காய் சட்னிங்க, கார சட்னி எல்லாம் இருக்கும். நல்லா டேஸ்டா இருக்கும், டேஸ்டா இருக்கும். சாம்பாருங்க, ஒரு நாளைக்கு பச்சை பயிறு, ஒரு நாளைக்கு தட்டைப்பயிருங்க, ஒரு நாளைக்கு கொள்ளு, ஒரு நாளைக்கு வந்து பருப்பு போடுவோம், மட்டன் குழம்பு எல்லாமே இது நான்வெஜ்ல எல்லாமே இருக்கும். மீன் தவிர எல்லாமே இருக்கும், பிஸ்தா எல்லாம் இது பொருள் இருக்கு. மீன் போடுறது இல்ல, அது போது கொஞ்சம் ஆள் இல்லையா, இவங்க ரெண்டு பேர் தான் அடுப்புக்கிட்ட பாக்கணும், அதை மட்டும் இது பண்றது இல்லையா. மித்ததெல்லாம் எல்லாமே நல்லா நீட்டா எல்லாம் செய்யறாங்க. உணவகத்துல உங்களுக்கு பிடிச்சமான உணவு எல்லாம் எதை சொல்லுவீங்க? ஒரு தக்காளி ஒரு ரசத்துக்கு வைக்கிறது பாத்தீங்கன்னா, தக்காளியை பாத்தீங்கன்னா அவ்வளவு போடுறாங்க, குண்டான்லாம் செய்யறாங்க. ஆனா தக்காளி ரசம்ன்றதுனால தக்காளி நல்லா ஹைலைட்டா போறாங்க, எந்த வித குறைகள் இல்லாம பெர்ஃபெக்டா பண்றாங்க. என்னக்கா ஏன்னா இவ்வளவு தக்காளி போடுறீங்களேன்னா கூட, ஆமாங்க வயசுறாங்க, என்ன என்ன இதெல்லாம் கேக்குறீங்க. இல்ல அந்த அந்த அளவுக்கு வந்து பொட்டன்சியல் போடுறாங்க, அதுதான் முக்கியமான விஷயம். ஒரு உணவு வந்து கொடுக்கறது பெருசு இல்ல, அதை தரமா கொடுக்கறாங்க, நல்லா கொடுக்கணும், குவாலிட்டியான ஃபுட்டை கொடுக்கணும்ன்ற கான்செப்ட்ல இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே சாப்பிட்டா உடம்புல தொந்தரவோ நெஞ்சரிச்சல் அந்த மாதிரி இது வரைக்கும் நான் அந்த மாதிரிலாம் யாரும் ஃபீல் பண்ணதில்லை. வீட்டில் எப்படி சமைச்சு கொடுப்பாங்க அதே தான். இவங்க வேற ஒன்றும் ஸ்பெஷலாக ஹோட்டலுக்குன்னு சொல்லி தனியாக எதுவும் அடிஷ்னலாக எல்லாம் போடுறதில்லை, வீட்டில் செய்கிற மாதிரி தான் செய்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டுங்க இங்கே, நம்ம ஒரு விருந்து மாதிரி தான் வச்சுக்கலாம். நம்ம எல்லோரும் வந்து விருந்து சாப்பிடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இங்கே வந்தோன்னா நம்ம விருந்து சாப்பிட்டு போகிற மாதிரி தான். ஹெல்த்து பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இங்கே வந்து சாப்பிட்றதுனால எந்த தொந்தரவும் வந்ததில்லை, அதுதான் மெயினாக நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். மற்றபடி இங்கே உபசரிக்கிறதாகட்டும், நம்மளை கவனிச்சிக்கிறது இங்கே டேஸ்ட் ஒன்ஸ் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் மறுபடியும் நீங்கள் திரும்பி திரும்பி இங்கே வந்து சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ நல்லா இருக்கும். எனக்கு இங்கே வந்து மட்டன் ஃப்ரை நல்லா இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி சிக்கன் ஃப்ரை, நாட்டுக்கோழி எல்லாமே நல்லா இருக்கும். டைம் வந்து காலை வந்து 8 to 10 டிஃபன், 10:30 மதியம் வந்து 12 to 3, 3:30 நைட்டு வந்து முடியாது. நாங்கள் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டே பேர் செய்யறீங்களா, அதனால முடியாது. நம்மளை வந்து எல்லாமே வில்லேஜ் ஸ்டைல் தாங்க, பாராட்டி போவாங்க, அதாவது நல்லா இருக்குங்க இதே மாதிரி செய்யுங்க, இன்னும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இந்த பக்கம் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து நாய்க்கிற மெஸ்ல சாப்பிட்டு பாருங்க, நீங்கள் வந்து 4 பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. டேஸ்ட் பிடிச்சிருந்தால் அதாவது வந்துங்க நாட்டுக்கோழி வறுவலுங்க, மட்டன் வறுவலுங்க, தலக்கறி வறுவல், ரத்த பொரியல், குடல் குழம்போடுங்க, பிராய்லர் சிக்கன், மட்டன் பிரியாணி, ஒயிட் ரைஸ், பச்சை பயிர், அது விட்டீங்கன்னா ரசம், சாம்பார். இப்போ சாப்பிட போறோம். என்னென்ன ஐட்டம் வாங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கோழி வறுவல், மட்டன் வறுவல், அதுக்கப்புறம் ரத்த பொரியல், குடல் குழம்பு, அது குடல் வறுவல் சொல்லுங்க. இதோட வந்து கொடுக்கறது பார்த்தீங்கன்னா மோர், ரசம், சாம்பார், கெட்டி தயிர், அதுக்கப்புறம் இந்த கூட்டு, ஒரு பொரியல், ஒரு கறி குழம்பு, சாப்பாடு, அப்புறம் இங்கே வந்து கொடுக்குற ஐட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த விருந்து, விருந்து வந்து அப்கமிங் தான், அது வந்து இன்னொரு 2 weeks வந்து ஆரம்பிச்சுடுவோம். இங்கே இருக்கிற ஃபுட்ஸை பற்றி நம்ம பேசலாம். இதில் பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி வறுவல் நம்ம டேஸ்ட் பண்ணுறோம். நாட்டுக்கோழி வறுவல் சுருக்குன்னு இருக்குது, காரம் இல்லை, டேஸ்ட்டு ஒவ்வொரு இடத்துல காரம் தான் வந்து ஏறும், ஆனால் இங்கே ருசி அவ்வளோ நல்லா இருக்குது. நாட்டுக்கோழி வறுவல் அட்டை தான் சொல்லுவேன். இல்லை சின்ன பீஸாக போட்டிருக்கேன், போர்ஷன் இவ்வளோ தானா, இவ்வளோ தான் தருவாங்களானா, இல்லவே இல்லைங்க. நான் பாதி பாதி கேட்டிருக்கேன், ஐட்டத்தை வந்து இவ்வளோ ஐட்டம் வாங்கிட்டு என்னால் சாப்பிட முடியாமல் போயிருக்கிறதுன்றது பாதி பாதியாக வந்து கேட்டிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இதோட போர்ஷன் டபுள் த போர்ஷன் வரும். இந்த எலும்பில் ஒட்டிகிட்டு இருக்க மசாலா வந்து சாப்பிட்றதே ஒரு தனி ருசி, பியூர் நாட்டுக்கோழி. மட்டனில் பார்த்தீங்கன்னா நல்ல கொழுப்பு பீஸா சூப்பராக போட்டிருக்காங்க, கொழுப்பு தெரியுதுங்களா, அட்டகாசம், மைண்ட் ப்ளோயிங், சூப்பராக இருக்குது. லைட்டாக உடப்பா நல்லா இருக்குது. அதாவது சின்ன வெங்காயத்தை போட்டு தான் சமைச்சிருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த சின்ன வெங்காயம் தெரியுதுங்களா, இவ்வளோ சின்ன வெங்காயம் தான், அதுவும் நல்லா இருக்குங்க. நாட்டுக்கோழி ஆகட்டும் இதாகட்டும் அது நல்லா இருக்குது. இப்போ வந்து மிஞ்சி இருக்கிறது வந்து 2 ஐட்டம், போட்டியும் தலகரி ரத்த பொரியல். நான் பீசஸ் போட்டும் ரத்தப்பொரியல் மிங்கிள் பண்ணி தான் பண்ணுறாங்க, இந்த பீசஸும் போடுறாங்க. பீசஸ் போட்டு ரத்தத்தை வந்து நல்லா வந்து பிணைஞ்சி போடுறாங்க. இந்த பூச்சி வரையில் நல்லா பண்ணியிருக்காங்க, பட் இதில் பார்த்தீங்கன்னாலும் இந்த மட்டன் பீசஸ் இல்லை இருக்கும். அட் லாஸ்ட் இந்த ஊரோட ஸ்பெஷல், அதாவது குடலை எப்படி இருக்குது பாருங்க, உடம்பு
கவிச்சி வடை. பட் இது வந்து குழம்பு வந்து சாதத்துக்கு போட்டு பேசி சாப்பிட்றது தான் ஹைலைட்டு. சாப்பிட்றோட ஒரு ட்ரை பண்ணி இன்னொன்றுக்கும் ஒரு ரேட்டிங் கொடுப்பேன். நாட்டுக்கோழிக்கு 10 out of 9, மட்டனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 out of 10 கொடுப்பேன். அட்டகாசமாக இருக்குது. ரத்தக்குரியலுக்கு வந்து 10 out of 8, ஊட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 out of 8 தான். இல்லை ரசம், தக்காளி ரசம், அட்டை 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 அடா ஆ அட்டகாசம், அட்டகாசம் மஸ்ட் ட்ரை. அந்த ரசத்தை விட்டுறாதீங்க, அட்டகாசமாக இருக்கும் ரசம். கண்டிப்பாக இன்னொரு 4 டம்ளர் வாங்கி கொடுங்க. கொடுப்பாங்களா தெரியல, கொடுப்பாங்க. மீட்டா நெக்ஸ்ட் வீடியோ அடுத்த பதிவில் சந்திப்போம். அது வரை உங்களிடம் விடப்படுறது உங்கள் கார்த்திக் சிவ் கார்த்திக். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி கொடுங்க, எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேவா, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா, பாய். அடா அடாடா.